உங்களில் செயல்படுகிற ஆத்மா தேவனுடையதா பிசாசினுடையதா தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்களில் செயல்படுகிற ஆத்மா தேவனுடையதா பிசாசினுடையதா தெரிந்து கொள்ள வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிற விஷயம், உங்களுக்குள்ளே யாருடைய ஆவி இருக்கிறது? தேவனுடைய ஆவி இருக்கிறதா அல்லது பிசாசினுடைய ஆவி இருக்கிறதா? யாருடைய ஆவி உங்களில் செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதற்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்து உங்களுக்குள்ளே எந்த ஆவி இருக்கிறது, கடவுளுடைய ஆவி இருக்கிறதா அல்லது பிசாசினுடைய ஆவி இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருப்பதாக இருந்தால் நீங்கள் சத்திய கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சொந்த வாழ்க்கையில் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து, உங்களுடைய இதயத்தில் இடம் கொடுத்து, கடவுளாக நம்பி அவரை வணங்கி அவரை ஆராதித்து வாழ்வீர்கள். உண்மையில் கடவுளுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் இயேசுவை சொந்த இரட்சகரும் தெய்வவுமாக கண்டு அவரை வணங்கி ஆராதனை செய்து அவரை நீங்கள் நேசிப்பீர்கள். உங்களுடைய இதயத்தில் அவருக்கென்று ஒரு இடம் கொடுப்பீர்கள். இல்லையாவிட்டால், உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இல்லை என்று வச்சுக்கோங்க, அப்படின்னா நீங்கள் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, கடவுள் என்று நம்ப மாட்டீங்க, வணங்க மாட்டீங்க, அவரை ஆராதிக்க மாட்டீங்க, உங்களுடைய இதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. மாறாக சாத்தான், இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தான் கொடுத்த உந்துதலின் காரணமாக மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட பல விக்கிரகங்களை தெய்வங்களாக வைத்து அதை ஆராதித்து அதை வணங்கி அதற்கு உள்ளத்தில் இடம் கொடுத்து அதற்கு பின்னால் ஓடி வாழ்கிற ஜனமாக ஆளாக நீங்கள் இருப்பீர்கள். அப்படி நீங்கள் விக்கிரகங்களையும் மனித கடவுள்களையும் நம்பி வணங்கி ஆராதித்து அவர்களுக்கும் அந்த விக்கிரகங்களுக்கும் உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து வாழ்ந்து வருபவராக இருந்தால் உங்களுக்குள்ளே இருப்பது தேவனுடைய ஆவி இல்லை, மாறாக பிசாசினுடைய ஆவிதான் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பாயிண்ட் இதுதான். இரண்டாவதாக, இயேசுவினுடைய நாம் பெயரை அனாவசியமாக பயன்படுத்துவதோ களங்கப்படுத்துவதோ, இயேசுவினுடைய பெயரை அவமானிப்பதோ, அதை கேவலப்படுத்தி பேசுவதோ, இயேசுவினுடைய தனித்தன்மையை அழிப்பதற்காக, அவருடைய பெயரை கெடுப்பதற்காக வேண்டாததை பேசி அனாவசியமான காரியங்களை சொல்லி அவருடைய பெயரையும் நாமத்தையும் அவருடைய தனித்தன்மையையும் கெடுப்பதற்கும் அழிப்பதற்குமாக நீங்கள் செயல்படுபவராக இருந்தால் உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இல்லை, மாறாக உங்களுக்குள்ளே இருப்பது பிசாசினுடைய ஆவி தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை, உங்களுடைய சகோதர சகோதரிகளை, உங்களுடைய குடும்பத்தாரை, சொந்த பந்தங்களை, சுற்று வட்டாரம் இருப்பவர்களை, சமுதாயத்தில் இருக்கிற மக்களை அனைவரையும் நீங்கள் மதித்து அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை பாசத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நன்மை நினைப்பதும் நன்மை செய்வதும் நன்மை பேசுவதுமாக உங்களுடைய பழக்க வழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். அது இல்லாமல் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதும்
பெற்றோர்களை கனம் பண்ணாமல் அவர்களை மதிக்காமல் அவர்களை நேசிக்காமல் அவர்களுக்கு உபதிரவம் செய்வதும் சகோதர சகோதரிகளுக்கு உபதிரவம் செய்வதும் சுற்றுவட்டாரத்தில் இருப்பவர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கும் கேடு நினைத்து கேடு செய்து கேடு பேசுபவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை, மாறாக பிசாசினுடைய ஆவி தான் உங்களுக்குள்ள செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, நீங்கள் சத்திய கடவுளை விட்டுவிட்டு இயேசுவை விட்டுவிட்டு நீங்கள் விக்கிரகங்களை உண்டாக்கவோ அதை வணங்கவோ ஆராதிக்கவோ அது அதற்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து அதற்கு பின்னாலே ஓடவோ செய்தால் உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இல்லை, மாறாக உங்களுக்குள்ளே இருப்பது பிசாசினுடைய ஆவி தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் உபதிரவம் செய்யாமல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்பவராக இருக்க வேண்டும். அது இல்லாமல் கொலை செய்து உபதிரவித்து அடுத்தவர்களை அழிப்பதற்கான வேலைகளை செய்து கேடு செய்து கபட்டம் கள்ளம் வஞ்சனை சதி ஆகிய குணங்களை வைத்து கொண்டு இந்த உலகில் நீ திரிபவராக இருந்தால் உனக்குள்ளே இருப்பது பிசாசினுடைய ஆவி தான், உனக்குள்ளே கடவுளுடைய ஆவி இருக்காது. துரோகம், உபதிரவம், கொலை, கொள்ளை, திருடு. ஆறாவதாக, நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் அல்லாமல் மற்ற பெண்களுடன் உடல் உறவு கொள்வதும் பல பெண்களுடன் போவதும் அவ்வாறு வெபிச்சாரத்தில் ஈடுபடுவதுமாக இருந்தால் உங்களுக்குள்ளே இருப்பது பிசாசினுடைய ஆவிதான். கடவுளுடைய ஆவி ஆத்மா உங்களிடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. உங்களுடன் செயல்பட்டு வருகிற ஆத்மா பிசாசினுடைய ஆத்மாவாகத்தான் இருக்க முடியுமே தவிர தேவனுடைய ஆவியாக ஆத்மாவாக உங்களுக்குள்ளே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகையளவிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்குள்ளே என்ன ஆத்மா, யாருடைய ஆவி இருக்கிறது செயல்படுகிறது என்பது. ஏழாவதாக, உங்களுக்குள்ளே திருட்டு பெருட்டு களவு சதி வஞ்சனம் மற்றவருடைய பொருள் பணம் ஆகியவை திருடுவது ஏமாற்றுவது வஞ்சித்தெடுப்பது இப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமேயானால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை, மாறாக அது பிசாசினுடைய ஆவியாகத்தான் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதை உங்களுடைய செயலிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். ஏழாவதாக, மற்றவர்களை பற்றி குற்றம் குறையும் பேசுதல், பொய் பேசுதல், அடுத்தவங்களை பற்றி இல்லாதது கொல்லாது பேசிக்கிட்டு திரியுதல், அடுத்தவங்களுடைய பேரு கெடுப்புதல், அடுத்தவங்களை அடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்யுதல், பொய் பேசுதல், வேண்டாத வேலைகளை செய்து அடுத்தவங்களை கெடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் மாறாத வேலைகளையும் செய்து வருவது அப்படிப்பட்ட குணம் உங்களுக்குள்ளே இருக்குமேயானால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்குள்ளே இருப்பது தேவனுடைய ஆவி இல்லை, மாறாக உங்களுக்குள்ளே இருப்பது பிசாசினுடைய ஆவிதான் என்று புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பிசாசு தான் பொய்யனும் கொள்ளைக்காரனும் கொலையாளியும் சதிகாரனும் வஞ்சகனுமாக இருக்கிறான். அவனுடைய ஆவி இருப்பவர்கள் தான் அப்படிப்பட்டதான பொல்லாத காரியங்களை வாழ்க்கையில் செய்து கொண்டு உலகத்தில் ஊர்வலம் வருவான். அப்படிப்பட்டவர்களுடன் உடன் செயல்பட்டு வருகிற ஆத்மாவும் பிசாசினுடைய ஆவியாகத்தான் இருக்க வேண்டும், தேவனுடைய ஆவி இருக்கவே முடியாது. ஆகையால் உங்களுக்குள்ளே உங்களுடைய செயல்களிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவியா அல்லது பிசாசினுடைய ஆவியா என்பதை உங்களுடைய செயல்களிலிருந்து உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல் உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஒன்பதாவதாக என்னவென்று கேட்டால், அடுத்தவருடைய சொத்து வகைகளுக்கு ஆசைப்படுவது, அடுத்தவருடைய சொத்து வகைகளை ஏமாற்றி கைப்பற்றுவது, வஞ்சித்தெடுப்பது, திருட்டுத்தனமாக விலை குறைத்து குறைந்த விலைக்கு மற்றவர்களிடமிருந்து சொத்து வகைகள் வாங்கிக் கொள்வது பெற்றுக்கொள்வது அடைந்து கொள்வது
அவ்வாறு மற்றவர்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, சதிப்பது, இதெல்லாம் இப்படிப்பட்டதான குணம் உங்களுக்குள்ளே இருக்குமேயானால், அப்படி நீங்கள் சொத்து சேர்த்திருந்தால், சேர்ப்பவராக இருந்தால், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி பிசாசினுடைய ஆவிதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லா காரியங்களிலும் நேர்மையும் சத்தியம் இருக்க வேண்டும். சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் நன்மையை நினைக்க வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், தூய்மையாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். அது இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்க முடியாது, மாறாக பிசாசினுடைய ஆவிதான் உங்களுக்குள்ளே இருக்க முடியும். உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு சில குணங்கள் இருக்க வேண்டும். அது என்ன என்று பார்த்துக்கொள்ளுங்கள். ஒன்றாவதாக அன்பு இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும், நன்மை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும், சகித்தல், சகித்து கொள்ளும் தன்மை, சகித்தல் இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், மன்னிக்கும் குணம் இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தால் கடவுளுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களுக்குள்ளே உபதிரவம் செய்யுதல், மற்றவர்களை ஆக்கிரமித்தல், கை வெட்டுதல், காலி வெட்டுதல், கழுத்து வெட்டுதல், தலை வெட்டுதல், கொலை செய்யுதல், தீவிரவாதம் ஆகிய வேண்டாத செயல்கள் உங்களுக்குள்ளே இருக்குமேயானால், அடுத்தவர்களுக்கு உபதிரவம் செய்யுதல், அடுத்தவர்களை கெடுத்தல், அழித்தல், கொலை செய்யுதல், போம்பிட்டு கொல்லுதல், வெடி வச்சு கொல்லுதல், மற்றவர்களை கொலை செய்யுதல், ஆக்கிரமித்தல், உபதிரவித்தல், பீடிப்பித்தல், பீடனம் செய்யுதல், இவ்வாறு கழுத்து வெட்டுதல், தலை வெட்டுதல், கால் வெட்டுதல், கொலை செய்யுதல், போம்பிட்டு ஜனங்களை கொல்லுதல், இப்படிப்பட்டதான தீவிரவாத செயல்கள் உங்களுக்குள்ளே இருக்குமேயானால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், உங்களுக்குள்ளே பிசாசினுடைய ஆவிதான் இருக்கிறது, வேறு ஒருத்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பிசாசு தான் கொலையாளியும், வஞ்சகனும், சதியனும், பொய்யனும், ஏமாற்று பெயர் வழியும், அழிப்பவனுமாக இருக்கிறான். ஆதியிலே இருந்து ஒரு பொய்யனாக, கொலையாளியாக, ஏமாற்றுக்காரனாக, அழிப்பவனாக, கொலையாளியாக அவன் இருக்கிறான். ஆகையால் அவனுடைய செயல்களை நீங்கள் செய்வதால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியும் பிசாசினுடைய ஆவிதான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்குள்ளே கட்டாயம் தேவனுடைய ஆவி இருக்கவே முடியாது. தீவிரவாத செயல்கள் செய்கிற அத்தனை பேருடைய கூடையும் இருப்பது பிசாசினுடைய ஆவிதான், ஒரு சந்தேகமும் இல்லை. அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர்கள் முழுவதும் தீவிரவாதிகள் தான். அந்த தீவிரவாதிகள் முழுவதும் பிசாசினுடைய ஆவிதான் வைத்திருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லை. இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், உங்களுக்குள்ளே ஆருடைய ஆவி இருக்கிறது, பிசாசினுடைய ஆவி இருக்கிறதா, தேவனுடைய ஆவி இருக்கிறதா என்பதை. தெளிவாக எல்லா விஷயங்களும் நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். இதிலிருந்து உங்களுடைய பங்கு, நீங்கள் ஆருடன் சேர்ந்தவர் என்பதை, உங்களுடன் இருக்கிற ஆவி கடவுளுடையதோ பிசாசினுடையோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.